கொரோனா என்பது கடவுளின் செயல் என்பதால் ஜிஎஸ்டியில் வருவாயில் பெரிய சரிவு ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மாநில அரசின் பிரதிநிதிகள் மற்றும் நிதி அமைச்சர்கள் பங்கேற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் பேசிய நிர்மலா சீதாராமன் கொரோனா என்பது கடவுளின் செயல் இதன் காரணமாக ஜிஎஸ்டி வருவாயில் பெரிய சரிவு ஏற்பட்டுள்ளதாக கூறினார் இரண்டு புள்ளி மூன்று ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வருவாய் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் கொரோனா காரணமாக எதிர்பார்க்காத முறையில் ஜிஎஸ்டி சரிந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் ஜிஎஸ்டி வருவாய் சரிவு குறித்து மாநில அரசுகள் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் பஞ்சாபிற்கு மட்டும் இருபத்தைந்தாயிரம் கோடி ஜிஎஸ்டி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறிய அமைச்சர் இதனால் ஜிஎஸ்டி வருவாய் குறித்து மாநில அரசுகள் உடனே விளக்கம் அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் மாநில அரசுகள் ஜிஎஸ்டி பங்கீட்டு வருவாயை விடுவிக்க கோரி வரும் நிலையில் கடவுளின் செயலால் கொரோனா உண்டாகி ஜிஎஸ்டி வருவாயில் இழப்பை ஏற்படுத்தியதாக அமைச்சர் கைவிரித்துள்ளதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர்